Hello guys, good morning. From the time under 4:46 guys. இன்னைக்கு வந்து ஒரு சன்ரைஸ் பார்க்க போகிறோம் சூப்பரான இடத்துல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லொக்கேஷன் போகிற வழியில் சரி இங்கேன்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போகலாம் அப்படின்ட்டு. அந்த சைடு ஒரு மவுண்டன் மாதிரி இருக்கும், மவுண்டனுக்கு மேலே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இப்போ தான் வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆரஞ்சு ஆகுது பாருங்க. வானாலும் மவுண்டன் கிட்டே வந்துட்டோம். ஏன்னா ஒரு வேளை தெரியாமல் போயிடுச்சு நான் வம்பா போயிடுவேன்ட்டு. டார்ச்சா? ஆனால் டார்ச் உள்ள எடுத்தீங்களா? ஓகே. ஆ, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும். நேற்று இதே மாதிரி தான் வந்தேன். நேற்று வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, 6:00 தான் இங்கே வந்து ரீச் ஆகணும். அதனால் அவசர அவசரமாக ஓடி ஓடி போனோம். பாதியிலே பாதி தூரம் போயிட்டுருக்கும்போது சன்ரைஸ் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். நேற்று உள்ளதும் அப்படியே ஆட் பண்ணுறேன், பட்டுக்கோங்க. குளிர்ந்து வேற செம்மையா. ஹலோ, நேற்று இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது சன் மேலே வந்துருச்சு. அந்த வீடியோ இதுக்கு பின்னாடி ஆட் பண்ணுற பாருங்க. கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வந்தால் பார்க்கலான்னு பார்த்தா வந்துருச்சு, சன்ரைஸ் ஆயிடுச்சு. மேகம் பாருங்க சூப்பராக இருக்குது. கரெக்டான 2 மவுண்டனுக்கு நடுவில் அப்படியே சன் வருது. இந்த மணிக்கு மேலே நான் அங்கே போகணும். இந்த மலை பக்க பக்கம் வந்துட்டோம். இங்கே அங்கே பார்த்தா சன்ரைஸ் தெரியும், இந்த சைடு பார்த்தா கீழே பிளேன்ஸ் தெரியும், இந்த சைடில் ரைட் சைடில் பில்லூர் டேம் தெரியும். மீதி சன்ரைஸ் ஆகிற டைம் ஸ்டாம்ப் போடுறேன் பாருங்க. இது தெரியுதா உங்களுக்கு கீழே மின்றது? தெரியலன்னு நினைக்கிறேன். சரி, டைம் ஸ்டாம்ப் என்ஜாய் பண்ணுங்கள். சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் வரல. டைம் ஸ்டாம்ப்க்காக வேண்டி கோப்ரோ இங்கே செட் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த சைடு ரைட் சைடு வந்தால் கீழே பிளைன்ஸ் எல்லாம் தெரியுது. உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஃபுல்லாக கோயம்புத்தூர் லைட்டெல்லாம் எப்படி மின்னு மின்னு எரிச்சு பாருங்கள். இந்த சைடு இந்த மலைக்கு கீழே பில்லூர் டேம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா சன்லைட் வந்தால் தான் நல்லா தெரியும். நல்லா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சன்ரைஸ் ஆன பிறகு உங்களுக்கு அந்த பில்லூர் டேம் காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடெல்லாம் தெரியுதா? இது ஒரு காட்டுக்குள்ளே கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஊர், எப்படி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னே தெரியல. ஜூம் அவுட் பண்ணுறேன், அவங்க சுற்றி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எங்கே இருக்காங்க பாருங்க. சுற்றி போகிறதுக்கு வழி கூட இல்லை, ஆனால் எப்படி அங்கே போய் வீடு கட்டினாங்கன்னு தான் தெரியல. தெரிஞ்ச ஒரு 50 வீடு பக்கம் இருக்கும். பாருங்கள் சன்ரைஸ் மேலே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. இந்த சன்ரைஸ் நாங்கள் மலை மேலே நிற்கிறோம். இந்த மலையோட ஷேடோ எப்படி அண்டர் சைட் அப்படி எப்படி விழுகுது பாரு. ஷேடோவா அப்படியே போகுது பாரு. இந்த 1100 அந்த ஷேடோ பார்த்து பின்னாடியே ஓடுவாங்களே அந்த மாதிரி, அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இப்படியே வருது. அங்கே கொஞ்சம் வீடு இருக்குது, இங்கே ஒரு காட்டுக்குள்ளே இருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஒரு வீடு இருக்குது. கீழே அந்த சைடு டேம் இருக்கு, வாங்க காமிக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. ஓ இங்கே தெரியுதா, இதுதான் பில்லூர் டேம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பில்லூர் டேமு அப்படியே தண்ணி அப்படியே போகுது, அப்படியே போ இங்கிட்டோ வருது மலையிலேருந்து. செமையாக இருக்குது. இங்கே கரண்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே இந்த சைடில் இங்கெல்லாம் வீடு இருக்குது, இது கொஞ்சம் வீடு இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த மலையில் கொஞ்சம் வீடு இருக்குது, இப்போ தான் பார்த்தேன். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் வீடு இருக்கா, இங்கே கொஞ்சம். அப்புறம் அதே மாதிரி இந்த இந்த பலட்குள்ளே இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது. இவன் எல்லாச்சும் எமர்ஜென்சினால் எப்படி வருவாங்க? ஏதோ ஒரு சாப்பாடு வாங்குறதோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்னால் என்ன பண்ணுவாங்க? இங்கே பாருங்கள் சுற்றி ரோடு ஃபெசிலிட்டி கூட இல்லை. ஒரு நாள் இவங்களெல்லாம் போய் மீட் பண்ணணும். இந்த லாக்டவுனால முடிச்சுட்டு தான் ஒரு நாள் போகணும். அந்த மலையில் அங்கே விண்ட் மில்லாம் வச்சுருக்காங்க. க்ளவுட் பாருங்க, இந்த க்ளவுட் பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கறது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க அந்த மலையும் சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Stay home, stay safe.